இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நாங்கெல்லாம் எழுதிட்டு வந்திருக்கோம். ஒன் மார்க்ஸ் பற்றி பேசணும்னா தமிழ் ஒன் மார்க்ஸ் எவ்வளோ கஷ்டமாக இருந்தோ அந்த அளவுக்கு இல்லை, பட் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்தது. அண்ட் 2 மார்க்ஸ் பற்றி சொல்லணும்னா கெமிஸ்ட்ரி 2 மார்க்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. கம்பல்சரி மட்டும் அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 90% ஈஸி. 3 மார்க்ஸ் ஒன்லி ஒரு 10% தான் எங்களால் அட்டன் பண்ண முடியல. அண்ட் 5 மார்க்ஸ் அதுவும் ஈஸி தான். ஒரே ஒரு 5 மார்க் மட்டும் ஒரு நேமிங் ரியாக்ஷன்ஸாக கேட்டதுனால எங்களால் அட்டன் பண்ண முடியல. 2 மார்க் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கம்பல்சரியை தவிர மித்த 5 அட்டன் பண்ணிடலாம் ஈஸியாகவே. ஆர்கானிக்லேருந்து அவ்வளோவெல்லாம் கேட்கல, பட் 5 மார்க்கில் லாஸ்ட் 1 மார்க் தான் ஆர்கானிக் கேட்டாங்க. நேமிங் ரியாக்ஷன்லாம் எதுவுமே இல்லை. ஸோ கன்வெர்ட்டிங்கில் தான் இருந்துச்சு. மெக்கானிசம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்கல, ஈஸியாக தான் இருந்துச்சு. த டஃபஸ்ட் மீன்ஸ் தே ஹவ் டஃபன் 3 மார்க்ஸ் செக்ஷன். 3 மார்க்ஸ் செக்ஷன் வாஸ் அ லிட்டில் பிட் டஃப் வென் கம்பேர் டு 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ். தென் 5 மார்க்ஸ் வேர் லிட்டில் பிட் ட்ரிக்கி அண்ட் த கம்பல்சரி க்வெஸ்சன் வாஸ் அ லிட்டில் பிட் ட்ரிக்கி. 3 மார்க்ஸ் ஈஸியாக இருந்துச்சு, 2 மார்க்ஸும் ஈஸியாக தான் இருந்துச்சு. 5 மார்க்ஸில் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரே ஒரு தான் அது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, மற்றபடி மற்றெல்லாம் ஓகே தான் இருந்துச்சு. 1 மார்க் 3 மார்க் கூட ஈஸி தான், 2 மார்க் 3 மார்க்லாம் ஈஸி, 5 மார்க் கொஞ்சம் கஷ்டம். இல்லை பேப்பரில் கொஷின் பேப்பரில் வந்து எல்லா கொஷின்ஸுமே சிலபஸில் இருக்கிறதா, எதுவுமே அவுட் ஆஃப் சிலபஸாக இல்லை. நல்லா அலசி ஆராய்ஞ்சு படிச்சிருந்தா கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்கலாம். 1 வேர்ட்லாம் வந்து 11 புக் பேக்லேருந்து வந்தது, ஒரு 3 to 4 தான் வந்து புக்கின் 1 வேர்ட்ஸ் வந்தது. 2 மார்க் அண்ட் 3 மார்க் வந்து ஈஸி தான், 90% ஈஸி, 10% டஃப்பாக இருந்துச்சு. 5 மார்க் வந்து 5 கொடுத்துருந்தாங்க, அதில் 4 அட்டன் பண்ணலாம், 1 மட்டும் நேமிங் ரியாக்ஷன் இருந்ததுனால அது டஃப்பாக இருந்துச்சு. 1 மார்க் வந்து புக்கினும் புக் பேக்கு, 2 மார்க் 3 மார்க் எல்லாம் புக் பேக் தான், 5 மார்க் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. பிசிக்ஸ் மாதிரியே தான் கெமிஸ்ட்ரியும் இருந்துச்சு, மேக்ஸ் மட்டும் தான் எங்களுக்கு ரொம்ப டஃபா இருந்துச்சு. க்வெஸ்சன் பேப்பர் அதான் ஈஸியா இருந்துச்சு, கம்பல்சரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கூட அட்டென்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. 1 வேர்ட் மட்டும் புக் இருந்துச்சு. அவுட் ஆஃப் சிலபஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து புக்குக்குள்ள இருந்து தான் கேட்டிருந்தாங்க. அண்ட் 5 மார்க்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி நிறையாவே எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன்ஸ் இருந்தது. 5 மார்க்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, அதுக்கப்புறமா 3 மார்க்ஸ், அதுக்கப்புறமா 2 மார்க்ஸ். 2 மார்க் 3 மார்க் 5 கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம், கம்பல்சரி மட்டும்தான் அட்டன் பண்ண முடியாது. டீட்டெயில் பார்ட்ஸும் ஈஸியாக தான் இருந்துச்சு. 2 மார்க் எல்லாம் ஈஸியாக தான் இருந்தது, 2 மார்க் எல்லாம் புக் பேக் தான், 3 மார்க்கும் புக் பேக் தான், 5 மார்க்கும் புக் பேக்கில் தான் வந்துச்சு. 1 வேர்ட் மட்டும் புக்கின்னு புக் பேக் ரெண்டுமே கலந்து வந்துச்சு. 5 மார்க் ஈஸி, 2 மார்க்கும் ஈஸி, 3 மார்க்கும் ஈஸி, 1 மார்க் மட்டும்தான் எனக்கு தெரியலை. ஒரு 15 1 மார்க்ஸ்னால் ஒரு 6 to 7 புக்கினாக தான் இருந்ததுக்கும். ஸோ அதுதான் ரொம்ப டஃப்பாக இருந்தது. I am expecting, I have a doubt in 2 1 words alone, otherwise I would have scored centum. Expectation vandu or 50 above andha maadhiri expect pandrom, 70 ku 60 plus edhirpaaken, or 60 70 above vandrom, 80 to 85 95 varum, naan 50 ku mel edhirpaaken, or 100 ku 75 to 80 edukalam, naan or 55 60 above, or 50 andha maadhiri vandha nalla irukum, 50 ku mel edhirpaakrom, or 45 50 edukom. 50 above 50 edukom.